இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி நெற்பயிரில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி பாலாஜி அவர்கள் தரும் தகவல்கள். ராம்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மழை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரப்படுது. ஸோ அந்த மூணு மாதத்தில் நம்ம வந்து இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரகங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரகங்கள் அதாவது ஷார்ட் டியூரேஷன் சொல்லக்கூடிய குறுகால ரகங்கள் தான் இதில் ஏற்றது. அப்படி பார்க்கணும்னா 51 ரகம், ADT 55 ரகம், திருச்சி 5 ரகங்கள் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ரகத்தை போடும்போது நம்ம அதுக்கு தேவையான உர பரிந்துரையும் பார்த்திங்கன்னா நம்மளை தமிழ்நாடு வேளாண் மழகத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான தலையும் மணி சாம்பல் சத்துக்கும் பார்த்திங்கன்னா 30, 10, 15 அப்படிங்கிற தலையும் மணி சாம்பல் சத்து இருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம உரம் இடணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ஒருங்கிணைந்தே சொல்லும் பொழுது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி தொழு உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து என்னென்னா 5 டன் நம்ம வந்து போடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான உரம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விதை இது வந்து உயிர் உரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசோஸ்பைரலம், பாசோ பாக்டீரியா அண்டு இப்போ வந்து பொட்டாசை கரைச்சி கொடுக்கக்கூடிய பொட்டாஸ் கரையக்கூடிய பாக்டீரியா இருக்கக்கூடிய அந்த உரம் எல்லாமே உயிர் உரங்கள். இந்த உயிர் உரங்களை வந்து நம்ம வந்து பகுதி மாணவர்களில் 2 பிரிவாக பிரித்து நம்ம வந்து இடலாம். ஒன்று வந்து விதை நேர்த்திக்கு வந்து சரியான அளவு வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைக்கு இப்போ விதை 30 கிலோ விதைக்கு அது வந்து அளவான அசோஸ்பைரலம், பாசோ பாக்டீரியா, பொட்டாசியம் எல்லாமே எல்லாருடைய உயிர் உரங்களும் ஒவ்வொன்றும் 50 ML அப்படி பார்த்திங்கன்னா 150 ML அந்த இதை வந்து 30 கிலோ விதையோடு சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் உர வச்சு விதை நேர்த்தி செஞ்சிங்கன்னா நமக்கு பயிருக்கு தேவையான வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சத்தும் பயிருக்கு தேவையான வேர் வளர்ச்சிக்கு தேவையான பாஸ்பரஸ் சத்தும் நல்ல மணிகளுக்கு வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய பொட்டாசு சத்தும் ஒருங்கிணைத்து கிடைக்கிறதுக்கு முக்கியமானது. அது மட்டும் இல்லை இந்த பொட்டாசு கொடுக்கும் பொழுது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய இதுக்கும் நமக்கு அந்த இது பண்ணுறதுனால நம்ம விதை நேரத்தில் முக்கியமானது நம்ம வந்து உயிர் உரங்களை வந்து இட வேண்டும் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமானது வந்து என்ன இது செயற்கை உரங்கள்னு பார்த்திங்கன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுத்தனா வந்து அடி உரமாக சூப்பர் பாஸ்பேட்டு இடுறோம். ஸோ இந்த நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் என்ன ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்னா அந்த சூப்பர் பாஸ்பேட் வந்து மண்ணில் போடும் பொழுது அந்த கலர் ஓர் மண்ணாக இருக்கிறதுனால அதனுடைய இது வந்து பயிரினுடைய எடுத்துக்கொள்ளும் திறன் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா 20% தான் அந்த மணிச்சத்து வந்து எடுத்துக்கிறது வேர். ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்காண்டி நம்மளுடைய தொழில்நுட்பம் என்னென்னா ஊற்றம் ஏறிய தொழுவுரமாக பண்ணணும்னா அது வந்து மணிச்சத்தினுடைய விரயம் வந்து அதிகமாக இருக்கிறது. 20-40 வரை கூட்டலாம். இதுக்கு என்ன தொழில்நுட்பங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு ஏக்கருக்கு தேவையான ஒரு 300 கிலோ மாட்டுச்சாணத்தை ஒரு ஏக்கருக்கு தேவையான சூப்பர் பாஸ்பேட் அதாவது 62.5 அல்லது ஒரு மூட சூப்பர் பாஸ்பேட்டை ஒரு இப்போ அக்டோபர் மாதம் விதைக்கணும்னா அதுக்கு ஒரு மாதம் முன்னகூட்டி செப்டம்பர் மாதம் வந்து எல்லாத்தையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி 300 கிலோ தொழுவுரத்தை ஒரு மூட சூப்பர் பாஸ்பேட்டை மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாக்கை வச்சு மூடி தண்ணி தெளித்து வச்சுட்டு வரணும். இதை 15 நாள் ஒரு இடம் வந்து புரட்டி விடணும். இதை வச்சு புரட்டி விட்டோம்னா அது நல்ல காற்று ஏற்றம் ஏற்பட்டு நல்ல இது வந்து வினை புரிந்து இதை வந்து நம்ம அக்டோபர் மாதம் அடியுரமாக ஒற்றுமை தொழுவுரமாக சூப்பர் பாஸ்பேட் கொடுத்தோம்னா நார்மலாக இருக்க கரையாத மண்ணில் வந்து கரையாத மண்ணிச்சத்தை கரைச்சி கொடுக்கறதுக்கு முக்கியமாக பயன்படுது. ஸோ இவ்வாறாக அடி உரம் மற்றும் சூப்பர் பாஸ்பேட்டை இந்த ஊற்றுமை தொழுவுரமாக பயன்படுத்துறதுனால அதிக பயன் தெரிகிறது. அடுத்தபடியாக உரத்தை வந்து மேல் உரமாக 2-3 டைம் அப்ளை பண்ணுறோம். எப்பப்போ அப்ளை பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து தூர்கட்டும் பருவம். தூர்கட்டும் பருவங்கிறது நம்மளுடைய இது வந்து குறுகாலகத்தில் வந்து 20-25 நாள் நல்ல தூர் இவ்வளவு 10-15 வரும்போது நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எவ்வளோ அப்ளை பண்ணணும்? ரெண்டாவது காலம் வந்து என்னென்னா பூ பூக்கும் பருவம்னு சொல்லுவாங்க. பூ இதுன்னு அந்த காலம் வந்துன்னா 40-45 நாள். அதுக்கு அடுத்து கதிர் வெளியேறும் 60-65 நாள். மூணு டைம் வந்து நம்ம வந்து இதை பிரித்து விட்டோம்னா பயிருக்கு தேவையான வயது அடைந்து நம்ம வந்து உரத்து கொடுத்தோம்னா ஈஸியாக அதுபடும். இது மாதிரி எவ்வளோ நம்ம யூரியாவையும் சூப்பாஸ்பேட் கொடுக்குறோம்னா அதாவது தலை மணி சாம்பல் மணிச்சத்தை அடியுரமாக இட்டாச்சு நம்ம இருக்கக்கூடிய தலைச்சத்தையும் சாம்பல் சத்து பொட்டாசு உரத்தையும் 3 தடவை எப்படி பிரிக்கிறோம்னா 20 கிலோ யூரியாவும் 10 கிலோ பொட்டாசும். இப்போ இதை வந்து 20-25 இருக்கக்கூடிய துருக்கடிக்கும் பருவம் அப்ளை பண்ணணும். அடுத்தபடியாக 40-45 இருக்கக்கூடிய பூ பூக்கும் பருவம் பண்ணிருக்கோம் அதாவது பால் பிடிக்கும் பருவம் சொல்லுவோம். அதுக்கிட்ட லைட்டாக கதிர் வெளியே வந்துடும். இந்த டயத்தில் நீங்கள் வந்து
20 கிலோ யூரியா 10 கிலோ பொட்டாசு இது பண்ணி நம்ம செயற்கை உரத்தை வந்து அடித்து மகசூல் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரத்தில் நிறைய வந்து அந்த இது துத்தநாக சிட்டு பற்றாக்குறை அது எப்படி இருக்குன்னா துரு மாதிரி இது மாதிரி துரு மாதிரி இருந்துச்சு நிறைய இருந்துச்சுன்னா அதாவது என்ன பழுப்பும் சோப்புகளும் சோப்பு கலரும் சேர்ந்து இது துரு மாதிரி இருக்கும். இது வந்து காரணம் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா நுண்ணுடைய சத்து பற்றாக்குறை அதாவது துத்தநாக சத்து பற்றாக்குறை. இதற்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 5 கிலோ அது 20 கிலோ மணலோடு சேர்ந்து நெல் நுண்ணூட்டு உரம் அதாவது தமிழ்நாடு வேளாண்மையில் இருக்கக்கூடிய நெல் நுண்ணூட்டு கலவை அல்லது தமிழ்நாடு வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய நெல் நுண்ணூட்டு கலவையை ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ அதை 20 கிலோ மணலோடு சேர்ந்து தெளித்து நிவர்த்தி செய்யலாம். இது முக்கியமான ஏன்னா இது வந்து அதிகமாக தூர் கட்டும் அந்த வளர்ச்சி வந்து யூனிஃபார்ம் அதாவது ஒரே மாதிரியாக இருக்கும் குட்புதராக இல்லாமல் புதர் மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி வந்து அதிக மகசூல் கொடுக்கும் மணி வெயிட்டு அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வினையூக்கிகள் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கிறனால ஜிப்பல்லின் அது மாதிரி வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கிறனால எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்திக்கும் யூஸ் ஆகுது அதிகமான மகசூலுக்கு இந்த முக்கியமான நுழைச்சத்து மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது வந்து முக்கியமானது இலைவழியின் ஊட்டமாக புதியதாக வந்து நேனோ யூரியான்னு சொல்லி ஒரு இஃப்கோங்கிற கம்பெனி அது ஒரு இயற்கை இதை இந்திய கூட்டுறவு உர நிறுவனம் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இலைவழியாக தெளிக்கணும். அப்படி தெளிக்கும் பொழுது நம்ம என்ன மேலோருடமோ அந்த மேலோருடைய யூரியாவை நம்ம எடுத்துடணும். யூரியா வந்து அப்ளை பண்ணக்கூடாது யூரியாவும் இது ரெண்டும் சேர்ந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எப்போ நம்ம பண்ணோம் தூர்கட்டும் பருவம் இது ஆக்சுவலி இது பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 500 மில்லி இதனுடைய ரேகம் வந்து ரேட்டு வந்துடணும் ஒரு அரை லிட்டர் வந்து விளச்சுனா 240 ரூபா தான் அதாவது ஒரு மூடுக்கு யூரியா அதாவது அந்த 500 ml ஒரு மூட யூரியாவுக்கு வந்து சமமானது. அதனால் இது வந்து ரெண்டு டைம் தெளிக்கணும். எப்போல்லாம் தெளிக்கணும்னா அந்த பூப்பக்கட்டு அதாவது ஃபஸ்ட்டு வந்து இயர்லி அதாவது இளம் குறுத்து வர டயத்தில் தெளிக்கிறோம் அது ஒரு பருவம். அடுத்த பருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வர டயத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னதாக தெளிக்கணும். எவ்வளோ தெளிக்கணும்னா 1 லிட்டருக்கு 2 லிட்டர் 4 மில்லி தெளிக்கிறோம். அப்படி பார்க்கணும்னா ஒரு அது ஒரு ஏக்கருக்கு தேவையானது 2 பாட்டில் வாங்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி 2 தடவை தெளிக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 1 பாட்டில் அப்போ 2 டைம் தெளிக்கும் 2 பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இலவழியாக தெளிக்கலாம். இது தெளிக்கினா என்னென்னா நம்ம இயற்கை நம்ம இருக்கக்கூடிய நம்ம செயற்கை உரமாக இருக்கக்கூடிய யூரியாவை குறைச்சிக்கலாம். அப்போ யூரியா குறைச்சிக்கலாம்னா நம்ம அடி உரம் மட்டும்தான் நம்மளுடைய மாணவரைக்கும் அடி உரம் தேவையில்லை. அதனால் நம்ம வந்து இது வந்து யூரியாவை குறைச்சிட்டு இது வந்து இலைவழியாக தெளிக்கும்போது அந்த இலையினுடைய பச்சத்தில் அப்படியே இது அப்சர்ப் ஆகி நம்ம குயிக்காக அணைச்சியும் வளர்ச்சி அடையும் தூரம் அதிகமாக பிடிக்கும். இதனால் என்ன பூச்சியினுடைய தாக்கம் வந்து கம்மியாகும். இப்போ நம்ம உரம் போட்டோம்னு வச்சு நிறைய யூரியா தெளிக்கினாலும் நிறைய பூச்சிகள் நோய்கள் வரனால பச்சை பச்சைன்ற இதுவும் அப்படி இல்லை இலையை அப்சர்ப் பண்ணி அதிகமான தூர் கட்டி மணிகளுக்கும் அதிகமாக கொடுக்கும் பயிரினுடைய தேவை அடைந்து கொடுக்கறனால அதிக மகசூல் பெறலாம்ங்கிறத இந்த நேனோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறாக நான் சொல்லிக்கூடிய ஒருங்கிணைந்த உரங்களை பயன்படுத்தி நெல்லில் அதிக மகசூல் பெற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி பாலாஜி அவர்களை 0999460070 18 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.